ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. ஸோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஓகேசஸ் ஒரு கன்சல்டன் சார் சீரீஸ். ஸோ இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம பட்டு துணி போடுறோம் இல்லையா, சில்க் கிளாத். ஸோ பட்டு துணி இது வந்து முதல்ல சீனபதி தேசத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டதான், சரிங்களா. அது எப்படி வந்து நம்மக்கிட்ட வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்போம். ஒரு பொண்ணு பண்ணின ஒரு சின்ன ஒரு வேலையினால் இது வந்து, இந்த பட்டு அப்படிங்கிறது வந்து பாதுகாக்கப்பட்ட, ரகசியமாக வைத்திருக்கப்பட்ட ஒரு விஷயம், இந்த உலகம் முழுசும் அப்படியே பரவி போச்சு. ஸோ அது என்ன நடந்தது அப்படிங்கிறது இன்றைக்கி பார்க்கலாம். சி, இது உண்மையாக நடந்ததுதான் எனக்கு தெரியாது, நடந்திருக்கலாமா இருக்கும், பட் கதை சுவாரஸ்யமாக இருக்குது, கேட்போம். யா சரி, ஒரு கிராமம் இருக்குது, நம்ம ஊர் கிராமம், சரிங்களா. நம்ம ஊர் கிராமம், அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கிராமத்து அந்த வீட்டுக்காரங்க கொஞ்சம் பெரிய ஆளுங்க. ஸோ அதனால் தாத்தா பாட்டி எல்லாம் இருக்காங்க. அந்த வீட்டில் வந்து ஏதோ ஒரு விழா, சரிங்களா. அந்த வீட்டில் வந்து ஒரு பண்டிகை ஏதோ நடக்க போகுது. ஸோ அதனால் அப்படி பயங்கர வீடே வந்து விழா கோலமாக இருக்குது. சொந்தக்காரங்களும் ஊர் மக்களும் எல்லாம் அந்த வீட்டுக்கு வந்த வண்ணமாகவே இருக்காங்க. ஸோ அதனால் நிறைய உணவு சமைக்கப்படுது, உணவு பரிமாறப்படுது, எல்லாம் அந்த இடத்த கழுவும் வரவும் போகவும் அந்த இடம் பயங்கர பிஸியாக இருக்குது, சரிங்களா. வழக்கமாக கிராமத்தினருடைய வேலை என்ன, இன்றைக்கி நம்ம சிட்டியில் இருக்கக்கூடியவங்க மாதிரி போனோம் தின்னோம் வந்தோன்னெல்லாம் அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க போய் அந்த இடத்துல இருந்து வேலை செய்வாங்க, அப்புறம் அங்கேயே இருப்பாங்க. அந்த பண்டிகை முடிஞ்சு அதுக்கப்புறம் கூட ஒரு சில நாட்கள் இருந்துட்டு தான் வருவாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க வந்து ஒட்டுறமாக இருப்பாங்க, பிகாஸ் கூட்டம் குறைவு இல்லையா. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கக்கூடிய அந்த டெண்டன்சி தான் இருக்கும். வேலைக்காரங்க வச்சு வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை, நான் பண்ணுறேன்னு எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதுபோல் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அப்போது அந்த தாத்தா பாட்டி இருக்காங்க, மற்ற எல்லாருமே அந்தந்த அவங்கவுங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ தாத்தா பாட்டின்னு சொன்னால் அடுத்து கோர்வையாக வரக்கூடிய வார்த்தை என்ன, பேர குழந்தைங்க. ஸோ இந்த மாதிரி விழா கோலமாக இருக்கும் பொழுது பெரியவங்க எல்லாம் ஒவ்வொரு வேலை செஞ்சுட்டு இருந்தாலுமே குழந்தைகளுடைய வேலை என்னவாக இருக்கும், அழகாக நல்ல சட்டை துணியெல்லாம் போட்டுக்கிட்டு குறுக்கி நெருக்கி ஓடி விளையாடுறது தான் குழந்தைங்களுடைய வேலை. அதுபோல் அந்த வீட்லேயும் இருக்குது. ஸோ பாட்டியினுடைய ஆர்டர், எல்லா வீட்டிலேருந்து சொந்தக்காரங்க ஊர் மக்கள் எல்லாம் வரப்போகிறாங்க, அதனால எல்லாம் ஒழுக்கமாக துணி போட்டுட்டு அழகாக வந்து எல்லாம் சுற்றிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுபோலவே எல்லா குழந்தைங்களும் அழகாக துணிமணி போட்டு அதான் குறுக்கையை நெருக்கி ஓடிட்டுருக்கு. அதில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு பேர் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு குடி பொண்ணு. அது பார்த்திங்கன்னா அழகாக பட்டுப்பாவாடை சட்டையெல்லாம் போட்டுட்டு சூப்பராக இருக்குது. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு கிருஷ்ணா, இன்றைக்கி வந்து நிறைய கூட்டம் வரவும் போகிறவமாக இருந்துக்கிட்டே இருக்கும், நிறைய இந்த சாப்பாடு பண்ணோம் அது இதுன்னெல்லாம் குறுக்க நெடுக்கியும் போயிட்டே இருக்கும். ஸோ உன்னுடைய சட்டையை வந்து அழுக்கு பண்ணிடுறதா, பார்க்குறக்கு அழகாக இருக்க, கவனமாக இரு அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஓடி ஆடி விளையாட. எல்லா நேரமும் ஒரே மாதிரியே இருக்க போகுது. அதுவும் கையில் வந்து இந்த சாப்பிட்ற இந்த பாயசம் மாதிரி எதையும் ஒன்று தூக்கிட்டு வர, ஒருத்தங்க இப்படி முட்டுணுன்னு மேலே கொட்டிடுது. ஸோ மேலே சட்டையிலையும் பாவாடையிலையும் பாயசம் கொட்டினோன்னு ஒரே குய்யோன்னு ஒரே அழுகாச்சு. பாட்டி வந்துட்டு சரி இதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கூட்டு மடியில் உட்கார வச்சு அதை எல்லாத்தையும் தொடச்சிட்டு, சரி சரி பரவாயில்ல அழுகாத, இன்றைக்கி சாயங்காலம் நான் உனக்கு இதை வந்து துவச்சி தரேன். பட்டில் ஒரு நல்ல ஒரு குணம் இருக்குது, என்னென்னா இது திருப்பியும் பழைய மாதிரியே அதை வந்து நம்மளால் கொண்டு வந்துட முடியும். ஸோ அதனால் அழுகக்கூடாது. இந்த பட்டு நான் உனக்கு எப்படி வந்தது அப்படின்னு உனக்கு கதை சொல்லவா அப்படின்னொன்னே, அதுக்கு அந்த பாயசம் கொட்டினதெல்லாம் மறந்து போச்சு. ஏ கதை சொல்கிறாங்க சொல்லுங்கள் பாட்டின்னு அதுவும் உட்கார, கூட இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து உட்கார, பாட்டி வந்து கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சீன தேசத்தில் தான் பார்த்தோம்னா அந்த பட்டு அப்படிங்கிறது முதல்ல தோன்றுச்சு அப்படின்னு முன்னே பார்த்தோம். அப்போது ஒரு கிராமம், சீன தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், ஒரு அப்பா அம்மா வயசானவங்க, அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பெண் பிள்ளை. ஸோ ஏழ்மையான ஒரு குடும்பம் அவங்களுக்குன்னு ஒரு சின்ன ஒரு கிராமம் இருக்குது. ஸோ அப்பா அம்மா வேலை செய்கிறாங்க, கூட வந்து அந்த பெண் வந்து நல்ல ஒத்தாசையாக அந்த பொண்ணு வந்து வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்களுக்கு தன்னுடைய தோட்டத்தை பார்த்துக்கிறதும் அதில் விளையக்கூடியதை எடுத்து விற்று இது பண்ணுறதும் இப்படி தான் அவங்களுடைய பொழப்பு அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. காலம் அப்படியே உருண்டு ஓடுது. அந்த பெண் பருவம் எதிராக நல்ல ஒரு ஒரு மிகுந்த ஒரு அழகும், அதாவது முக அழகும் உடலகமும் கொண்ட ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு பெண்ணாக வந்து உருமாறினாலுமே அவங்களுடைய ஏழ்மை நிலை, ஸோ வேலை செஞ்சாதான் பொழப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறனால அவங்க பொழப்பு அப்படியே போகுது. ஒரு நாள் பார்த்திங்கன்னா அரசர் வந்து அந்த இடத்துல நகர்வலம் வரார். நகர்வலம் வந்தோடனே அந்த பொண்ணை பார்த்தோன்னா அரசருக்கு டக்குன்னு ஒரு விருப்பம், என்னென்னா இவ்வளோ ஒரு அழகும் ஒரு ஒரு நல்ல ஒரு வனப்பும் இருக்கக்கூடிய பெண்ணினுடைய கை பார்க்கும் பொழுது அப்படியே மரத்து போன அந்த கையாக இருக்குது. அப்படின்னா அவள் எவ்வளோ ஒரு உழைப்பாளியாக இருப்பா, காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும்னா அவர் எவ்வளோ பெரிய ஒரு பாட்டாளியாக இருப்பா. இந்த மாதிரி தன்னுடைய தாய் தந்தையருக்காக, தன்னுடைய அந்த இளமையே போனாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி தன்னுடைய தாய் தந்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிற அப்போ அந்த ஒரு அர்ப்பணிப்புன்னு ஒன்று இருக்குவார். இதுபோல் ஒரு பெண் கிடைப்பது ஒரு ஒரு ஆடவனுக்கு அது ஏதோ வரம் கிடைச்ச மாதிரி, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த பொண்ணை காட்டிலும் அரசவர் வந்து கொஞ்சம் கூட வயதில் மூத்தவராக இருந்தாலும் கூட அவர் வந்து அந்த பெண்ணுக்கிட்ட போய் கேட்குறார். பெண்ணுக்கும் வந்து ஒரு சம்மதம் அப்படிங்கிறது இருக்குது, தாய் தந்தைகிட்ட சொல்கிறார், தாய் தந்தைக்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி அந்த அரசர் வந்து அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அந்த பெண்ணை வந்து தன்னுடைய அரண்மனைக்கும் கூப்பிட்டு போகிறார். போனோன்னா அங்கே பிராணி வாழ்க்கை எப்படி இருக்கும், பயங்கர ஜாலியான ஒரு லைஃப் இல்லையா. ஆனால் அந்த பெண்ணுக்கு அது பிடிச்சிதா அப்படின்னு கேட்டால் பிடிக்க மாட்டேங்குது.
ஏன்னா காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் சின்ன வயசுலேருந்து அந்த உழைச்சே பழகின உடம்பு இல்லையா, அந்த உழைச்சே பழகின உடம்பு, அந்த புத்தி வந்து அதுக்கே தான் போயிட்டுருக்கும்பொழுது இங்கே வந்து பார்த்தா தன்னை பாதுகாக்கிறதுக்கு 100 பேர் அங்கே இந்த இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கு என்ன போதும், அங்கே 100 பேர் ஓடி வருவான். ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த பொண்ணுக்கு பெருசாக உழைப்புக்கு அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. தான் புதுசாக ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அவசியம் அந்த இடத்துல இல்லவே இல்லை. இது மட்டும் இல்லாமல் கிராமம் அப்படிங்கிறது நிறைய எல்லாம் கூட்டம் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ டக்கு டக்குன்னு 4 பேர் வருவாங்க, பேசுவாங்க, சிரித்து பேசலாம், விளையாடலாம், புறணி பேசலாம், காசிப்ஸ், ஸோ புறணி பேசலாம், இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது இந்த மாதிரி புது புது செய்திகள் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரிலாம் இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே ராணி அப்படிங்கிறதுனால யாருமே வந்து பேசவும் மாட்டாங்க. ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து அப்படி லைஃப் மோனோடோனஸாக இருக்குது, அப்படியே முகம் வந்து அப்படி வாட்டமாகவே இருக்குது. அரசர் வந்து இதை நோட் பண்ணிடுறார். அப்போது தன்னுடைய மனைவி வந்து எப்படி கொஞ்சம் மகிழ்ச்சியாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக புதிய உடை வாங்குறாரு, நகை வாங்குறாரு, அவர் வந்து இசை நிகழ்ச்சிகள்லாம் நடத்துகிறாரு, எல்லாம் அரசர்னால் தனக்கு முடிஞ்சு என்னென்னமோ பண்ணுறோமோ பண்ணுறாரு. அரசு இதிலெல்லாம் கலந்துக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுடைய மனசில் ஒரு சோகம் அப்படியே குடிகொண்ட மாதிரியே இருக்குது. ஒரு நாள் வந்து அவங்களுடைய அந்த புறத்தில் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே டீ நல்லா சூடாக அந்த டீ இருக்குது, டீ குடிச்சிட்டு அப்படியே அந்த அவங்க அந்த புறத்தை அப்படியே பார்த்துட்டு மேலே அப்படியே வானத்தை பார்க்குறாங்க. பறவைகள்லாம் அப்படியே போகுது, டீ அப்படி குடிச்சு கீழே வச்சுட்டு அப்படி மேலே பார்க்கும்பொழுது பறவைகள்லாம் அப்படியே கீச்சிட்டு போகுது. தன்னுடைய கிராமத்தில் இருக்கும்போது எப்படி இருந்ததில்ல, சரி இந்த மாதிரி பறவைகள்லாம் போகிறதெல்லாம் கிராமம் எப்படி இருக்குன்னு அப்படியே ஒரு யோசனை. தன்னுடைய அப்படியே அந்த யோசனையில் அப்படியே ஆழ்ந்திருந்துட்டு டக்குன்னு அப்படியே ஒரு செகண்ட் வரும்போது டீ மறுபடியும் குடிக்கலான்னு அந்த டீ எடுக்கும்பொழுது பார்த்தோன்னா உள்ளே ஒரு பூச்சி கூடு உள்ளே வந்து இருக்குது. இதுலடா பூச்சி கூடு உள்ளே கிடக்குது அப்படின்னு சொல்லி அதை தூக்கி எடுக்க போகும்போது அது அப்படி எடுத்தால் ஒரே நார் மாதிரி அப்படி வருது. இப்போ அரசுக்கு இது என்னடா இது புதுசாக இருக்குது, என்ன வரைக்கும் பார்த்தது இல்லையேன்னு மேலே பார்த்தா மல்பெரி மரம் வந்து அந்த புறத்தில் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஒரு பூச்சி கூட அந்த சூடாக இருக்கக்கூடிய அந்த டீக்குள்ளே விழுந்துருச்சு. அதை இழுத்தாதான் இப்படி நாரை வருது. அது இது பிஞ்சிருமான்னு பார்க்கா அந்த ராணி இழுக்கு 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 அது மெல்லுசு அப்படியே இழை போல் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. பட்டு இப்படி சாஃப்டாக இருக்கும் இல்லையா, நான் பட்டை பட்டுக்கே எக்ஸாம்பிள் எப்படி சொல்ல முடியும், உங்களுக்கு தெரியும் பட்டு எப்படி சாஃப்ட்டாக இருக்கும்னு. அப்போ அந்த நூல் வந்து அப்படி ஒல்லியே வந்தாலும் அது சீக்கிரம் அந்தும் போகிறதில்ல, அது அப்படியே இழுக்கு இழுக்கு ரொம்ப மிருதுவான ஒரு நூலாக வந்துகிட்டே இருக்குது. அரசுக்கு ஒரு ஐடியா, ஆஹா இதனடா அது புதுசாக ஒன்று இருக்கே அப்படின்னு சொல்லி வேலைக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிடு, சுடி தண்ணி வெய்யி, அங்கே இருக்கிற பூச்சி கூட எல்லாத்தையும் தூக்கி சுடி தண்ணிக்குள்ளே போடு அப்படின்னாச்சு. எல்லாம் போட்டோன்னா அப்படி இழுத்து பார்க்குறாங்க, அப்படியே அழகாக அப்படி வருது. அதுக்குன்னு தனியாக ஒரு மிஷினை ஒன்று டிசைன் பண்ணி அதிலிருந்து அழகாக அந்த நூலை அப்படியே நீட்டி அதை வந்து அந்த நூலை வந்து இதை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் பண்ணி பார்க்கும்பொழுது அழகான அந்த பட்டு நூல் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. அன்னையிலேருந்து அரசி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தன்னுடைய அரசருக்கும் தனக்கும் அந்த பட்டை அவங்களே நெஞ்சு அந்த ஒரு பட்டாடை அப்படிங்கிறத உடுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் முதல் முதல்ல பட்டாடை அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. இப்போ இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால், ராஜா வீட்டில் ஏதாவது ஒன்று கிடச்சா ராஜாக்காரங்க யாராவது கிட்ட பகிர்வாங்களா, பகிர மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் இது இவங்க தான் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சது. ஸோ தன்னைத்தானே ஸ்பெஷல்னு காட்டிக்கணும்னு ஒரு விருப்பம் அப்படிங்கிறது இருக்கும்ல. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரகசியத்தை வெளியே யாருக்குமே வந்து சொல்லித்தரவே இல்லை. தலைமுறை மாற்றி தலைமுறை மாற்றி தலைமுறை மாற்றி தலைமுறை வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ரகசியம் இவர்கள்ட்ட மட்டுமே இருக்கவே இருக்குது. இது கிடைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கக்கூடிய ஒரு காரணத்தினாலையும் இந்த பட்டு நெய்யக்கூடியது அந்தந்த அரச குடும்பத்தினருக்கு சொல்லித்தருவாங்க, பட் அடுத்த இடத்திற்கு போகாது. இது அரசருக்கு மட்டும்தான் இந்த பட்டாடை உடுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிபந்தனையும் அந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்படி வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவாக அந்த ஒரு பட்டு நெய்யக்கூடிய அந்த ஒரு திறனையும் பட்டாடையும் வந்து இவங்க மட்டுமே யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்படி காலம் அப்படி உருண்டோடுது. ஒரு தலைமுறையில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்கா, அதாவது ஒரு இளவரசி இருக்கா, அந்த இளவரசிக்கு இந்த பட்டு நெய்யறது எல்லாமே தெரியும். ஸோ அந்த பெண்ணுக்கும் திருமணம் செய்து வைக்கிறாங்க. திருமணம் செய்து வச்சு அடுத்த வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிறா. போகும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவன் இந்த பட்டுக்குண்டான எந்த விதமான இயந்திரத்தை, பட்டு நெய்யறதுக்குண்டான இயந்திரத்தை எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுன்னு அவளுடைய சீதனத்தில் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி தான் அனுப்புவாங்களாம். ஆனால் இந்த புள்ள புத்திசாலி, இவளுக்கு வந்து இந்த பட்டு நெய்யறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் என்ன பண்ணிடுறேன்னா அங்கே சீனர்களுக்கு வந்து இந்தியர்கள் போல் பெரிய முடி இருக்கும் சரிங்களா. அங்கே அவங்க வந்து இன்னும் மோசம், ஆண்களுக்கே பெரிய முடி இருக்கும். ஸோ பொண்ணுகளுக்கு சொல்லவா வேணும். அவன் என்ன பண்ணிடுறா, பெரிய ஒரு கொண்டை மாதிரி போட்டு இந்த பட்டு பூச்சி இலை இருக்குது பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் தன்னுடைய முடிக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிறா. அந்த பட்டு கூடு எல்லாத்தையும் மறைச்சி வச்சுக்கிறா. மறைச்சி வச்சுட்டு அதை யாரும் தலைமுடி யாருன்னு டெஸ்ட் எல்லாம் செக் பண்ணல, எல்லாம் சீதனத்தெல்லாம் பார்க்குறாங்க, ஒன்றும் இல்லைன்னு அனுப்பிச்சி வச்சிட்றாங்க. இந்த புள்ள புருஷன் வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து என்ன பண்ணுது, அந்த பூச்சி கூடெல்லாம் எடுத்து ஸோ அதிலிருந்து அதை வளர்த்தி அதை வந்து திருப்பி அந்த பட்டு வந்து நெய்ய ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல் ஒரு குடும்பத்தினர்கிட்ட மட்டுமே பல தலைமுறைகளாக இருந்த ஒரு ரகசியம் ஒரு பொண்ணுனால் வெளியே வந்து அது வந்து அதுக்கப்புறத்துலேருந்து அந்த அப்புறம் என்ன புருஷன் கேட்காம இருப்பான் என்ன ஏதுன்னு அது வந்து அப்படியே உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சு. இதுக்காக தான் சீனர்கள்ட்டிருந்து எங்கே இங்கே இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் தாண்டி வந்து சில்க் ரோடுன்னு சொல்லுவாங்க, அது இது உண்மை, இது ஹிஸ்ட்ரி, சில்க் ரோடுன்னு இருக்குது.
ஸோ இந்த பட்டுனுடைய அந்த ஒரு வர்த்தகமே பண்ணாங்களாம் சீனர்கள். ஸோ சில்க் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு அவர்களுடைய அந்த வர்த்தகம் வந்து தலை தூக்கி வந்தது. இதுக்கு அந்த ஒரே ஒரு புள்ளை தான் காரணம். ஒரு குடும்பத்துக்கு இருந்த ஒரு ப்ரிவிலேஜை உலகத்துக்கே கொடுத்துட்டா. ஸோ இது ரெண்டு வகையாக பார்க்கலாம், கண்ணோட்டம் எப்படிங்கிறத பொறுத்து பாருங்களேன். எப்படி நீங்கள் உங்களுடைய கண்ணோட்டத்தை அப்ரோச் பண்ணுறீங்கன்னு பாருங்களேன். ஒன்று, அடங்காப்பிடாரி வேலை பண்ணுனா பார்த்தியான்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம பட்டாடை உடுத்துறதுக்கு அந்த ராணி தான் காரணம், பெரியாளம்மா நீ நன்றி இதுவும் சொல்லலாம். ஸோ அவரவரனுடைய கண்ணோட்டத்தை பொறுத்து எப்படி நீங்கள் பார்ப்பீங்களோ அதை பொறுத்து. பட் இப்படி தான் பட்டு வந்து வெளி உலகிற்கு வந்தது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையாகவும் இது அமையுது. ஒன்ஸ் அகெயின், இது உண்மையாக பொய்யா அப்படின்னு தெரியாது, பட் கதை சொல்கிறதுக்கு நல்லா இருக்குல்ல. சரி, இந்த கதையை கேட்டோன்னா அந்த குழந்தை வந்து அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலாம். யார் அந்த கிருஷ்ணாங்க கூடிய அந்த ஒரு குழந்தை. இதோட அந்த கதையை அப்படியே முடிச்சுக்கிறாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி உண்டான கதை. குழந்தைகளுக்கு சொல்கிறதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. பிடிச்சிருந்துருக்கோம், பெருமையாக வந்திருக்கோம் நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து எழுதுங்கள். நான் உங்களிடத்தில் இருந்து பண்ணி நன்றி, வணக்கம். வெற்றி வேல்! வெற்றி வேல்! வெற்றி வேல்! வெற்றி வேல்!